வணக்கம் நண்பர்களே, தாய்லாந்தின் தலைநகர் பேங்காங்கில் உள்ள ஷியாம் பரகோன் என்ற ஷாப்பிங் மாலில் 14 வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டிருக்கின்றான். இந்த துப்பாக்கி பிரயோகத்தின் பொழுது சீனா மற்றும் மியான்மர் நாட்டினைச் சேர்ந்த 2 நபர்கள் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததாகவும் தாய்லாந்து அரசாங்கம் கூறியிருக்கின்றது. துப்பாக்கி பிரயோகத்தினை நடத்திய மாணவன் இந்த ஷாப்பிங் மாலுக்கு அண்மையில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த சிறுவன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் அதற்காக மருத்துவ கண்காணிப்பில் இருந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. ஆனாலும் இந்த சூட்டு சம்பவத்துக்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதுவரை காலமும் அமெரிக்காவிலேயே மாணவர்கள் இவ்வாறான துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டனர் என்ற செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்று இவ்வாறான நிகழ்வுகள் ஆசிய நாடுகளுக்கும் பரவியிருப்பது மிகவும் வேதனையான விடயம் என்று சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர்.